பாயிண்ட்க்கு ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோன்னு நினைக்கிறேன். சார், இது என்ன மாதிரி கதை, என்ன சமஞ்சப்பட்டது? செல்ஃபோன் இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, இது அதான் இப்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாமல் வந்து ஒவ்வொரு இடத்துல விட்டு போயிடுறோம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம போர்டிங் பாஸ் வாங்குகிறோம், போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நம்ம போய் லேண்ட் ஆகிறதுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. பட் அது மூலிமா சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஃபோனுக்கு மெசேஜ் வந்து நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறோமோ எதுவாக இருந்தாலும் அலோ டிஸ்அலோன்னு இருக்கும், நம்ம எல்லாத்தையும் அலோன்னு பண்ணுறோம். பட் அதில் வந்து இட்ஸ் நாட் தட் ஆல் இஸ் பேட், அதில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு வரும். இட் இஸ் லைக் என்னெல்லாம் தவிர்க்கலாம், எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது இன்றைய காலகட்டத்தில்ன்றது தான் இரும்பு துறை. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சைபர் டெரரிசம்னு சொல்லலாம். படத்தில் ஏதோ அரசியல் இருக்கா சார்? எல்லாத்துலேயும் தான் அரசியல் இருக்குது, எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அரசியலுக்கு நான் வந்ததுனால இந்த இவனை வந்து நான் இதில் ஒரு டைலாக் வை அப்படின்னலாம் நான் சொல்லலை. அது பொதுவாகவே நம்ம ஒரு விஷயம் சொசைட்டியில் நடக்கும்போது அதை பற்றி சொல்லும்போது டெஃபினட்டாக அதில் வந்து அது சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஆனால் இப்போ திணிச்ச வசனங்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதை பற்றி உங்களோட கருத்து? சாரி, ஆர்கே நகர் இப்போ எலெக்ஷனில் வந்து பெரிய அளவில் வந்து பணப்பட்டுவாடம் நடந்து, இல்லை நான் சொல்றது நான் சொல்றத விட எலெக்ஷன் கமிஷன் தான் அதுக்கு சொல்லணும். அதான் இது வந்து எல்லா கட்சிகளும் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட அந்த நடவடிக்கைகள் வந்து பெருசாக இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்களும் வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே வந்து சில குற்றச்சாட்டு வச்சிங்க, அப்படிங்கிற எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு? இல்லை, எலெக்ஷனே முடிஞ்சு பதவியேற்பு விழாவுக்கே வரப்போகிறோமே. டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றிகரமாக ஜெயிச்சு இப்போது, ஸோ திஸ் இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? சார், தமிழ்நாட்டில் ஆர்கே நகர் தவிர ஏகப்பட்ட நகர் இருக்குது. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, பார்லிமெண்ட் தேர்தல் வருது, அதிலெல்லாம் விஷால் களம் இறங்குவாரா, என்ன மாதிரி இது? இல்லை, அதான் சொல் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இரும்பு திரை January 26 ரிலீஸு, அதுக்கப்புறம் வந்து சண்டைக்கோழி 2 வந்து April 14 ரிலீஸு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறாங்களா இல்லையான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அதை பற்றி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் அது பேசலாம், அது வேறு களம், அது நம்ம இந்த இடத்துல வேணாம். அது மலேசியா கலை நிகழ்ச்சி பிடிச்சு விஜய் சூர்யா திரும்ப கேளுங்க. விஜய் சூர்யா கூட நடிச்சிருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரை விட விஷால் சார் எந்த அளவுக்கு பெட்டர் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சதுல? உங்களுக்கு ஹெட்லைன் தேவைன்னா நான் செப்பரேட்டாக வேற இன்டர்வியூ தரேன், ஹெட்லைன்க்காக தேடுறீங்களா? நோ சான்ஸ். நான் இந்த க்வெஸ்சனுக்கு நோ காமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். மலேசிய கலை நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்க. மலேசிய கலை நிகழ்ச்சி வந்து January 5 அதாவது 4th night மொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லோரும் வந்து 4th night கிளம்புறோம். 5th அன்னைக்கு கர்டன் ரேசர் நடக்க போகுது. அப்புறம் 6ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கலை நிகழ்ச்சி நடக்க போகுது புக்கெட் ஜலில் ஸ்டேடியத்தில் மலேசியாவில். ஸோ ரஜினி சார், கமல் சார் உட்பட அனைத்து நடிகர்கள் நடிகைகள் சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க. இட்ஸ் கோயின் டு பி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஷோ. அது டெஃபினட்டாக சிறப்பாக இருக்கும்னு எல்லோரும் நம்பிட்டு இருக்கோம். இதோ மாடு மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் அதுக்காக. சமதா, December 31 வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சமதா, இந்த கல்யாணம் ஆகிட்டாலே ஹிந்தியில் தான் நிறைய வந்து வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்க வந்து புறக்கணிக்க மாட்டாங்க. சவுத் மீடியாவில் வந்து சவுத் இதிலெலாம் வந்து கல்யாணம் ஆகிட்டால் நிறைய வாய்ப்பு கிடைக்காது அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எதுவுமே மாறல ஆக்சுவலி. கல்யாணத்துக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறமே நான் ஷூட்டிங் வந்துட்டேன். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரெண்ட் அண்ட் நோபடி ட்ரீட்ஸ் மீ எனி டிஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம 2018 வந்துட்டு இருக்கு அண்ட் I have seen a lot of change.